வனவாசம் அத்தியாயம் 21 ஆசை அச்சம். இதற்கிடையில் மந்திரிகுமாரி படத்தை வெற்றிகரமாக முடித்து மாடர்ன் தியேட்டர்ஸில் விடைபெற்றுக் கொண்டு நண்பர் கருணாநிதி சென்னையில் குடியேறியிருந்தார். அவன் அவரை பார்க்கச் சென்றான். கட்டித் தழுவினார். இருவருமே சென்னைக்கு வந்து சேர்ந்ததில் இருவருக்குமே மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக சென்னை வாழ்க்கை ஆரம்பமாயிற்று. அந்த சிறிய மனிதனின் உலக அனுபவம் படிப்படியாக விரியத் தொடங்கிற்று. உற்சாகம், கனவு, கற்பனை, இப்படி வாழ்க்கை வளர்ந்தது. எவரெஸ்ட் ஹோட்டல் மாடியில் அவன் குடியிருந்தான். பெரிய அறை அது. அந்த அறை அவனது நண்பர்களுக்கும் அறிமுகமான அறையாக இருந்தது. ஒரு நாள் இரவு 8 மணி இருக்கும். அவன் வெளியிலிருந்து தன் அறைக்கு திரும்பினான். போகும்போது அறையை பூட்டாமல் போயிருந்தான். திரும்பி வரும்போது அறை திறந்தே கிடந்தது. பெட்டி உடைக்கப்பட்டிருந்தது. துணிமணிகள் சிதறி கிடந்தன. அது போதாதென்று ஒரு மதுப்புட்டி தலையணைக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்தது. திருட்டு நடக்கவில்லை, ஆனால் விஷமம் நடந்திருந்தது. அதே நேரத்தில் தோதாக சில போலீஸ்காரர்களும் சில அறைகளுக்குள் நுழைந்து திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவன் மெதுவாக அந்த மதுப்புட்டியை எடுத்து வராண்டாவில் வைத்துவிட்டு அறைக்குள் வந்து தாழிட்டு கொண்டான். போலீசாரின் காலடி ஓசை கேட்டது. அவன் மனம் அடித்து கொண்டது. அதோ அவர்கள் மதுப்புட்டியை எடுத்து விட்டார்கள். ஏதோ பேசிக்கொள்கிறார்கள். கதவு தட்டப்பட்டது. அவன் தன்னை தைரியப்படுத்திக் கொண்டு கதவை திறந்தான். ஒரு சப்இன்ஸ்பெக்டர் உள்ளே நுழைந்தார். சுற்றுமுற்றும் பார்த்தார். உங்களோடு வேறு யாரும் தங்கியிருக்கிறார்களா என்று கேட்டார். இல்லை என்றான். படுக்கையை சோதனை செய்தார். எதுவும் அகப்படவில்லை. போய்விட்டார். அவர் போன பிறகு கதவை மீண்டும் தாளிட்டு கொண்டு அப்பாடா என்று படுத்தான். முதுகில் ஏதோ அழுத்துவது போல் இருந்தது. மெத்தையை தூக்கி பார்த்தான். அடியில் எதுவும் இல்லை. ஆனால் மெத்தைக்கு உள்ளே வேறொரு பாட்டில் திணிக்கப்பட்டிருந்தது. போலீசார் கண்ணுக்கு அது தப்பியதே. அது அவன் செய்த பாக்கியம். மெத்தைக்குள் கைவிட்டு அதை எடுத்தான். உடைக்கப்படாத ஒரு பிராந்தி பாட்டில். எந்த சண்டாளன் இந்த வேலையை செய்தான்? அவனுக்கு பயமும் ஆத்திரமும் கலந்து பிறந்தன. பிறகு பெட்டியை திறந்து சோதனை செய்தான். என்ன ஆச்சரியம், அது அவனுடைய பெட்டியே அல்ல. அவனுக்கு மயக்கமே வந்துவிடும் போலிருந்தது. பிறகு ஏதோ சந்தேகம் வந்து வெளிப்பக்கம் வந்து ரூம் நம்பரை பார்த்தான். என்ன அதிசயம், அது அவனுடைய ரூமே அல்ல. அந்த ஹோட்டலிலே 3 மாடிகள் உண்டு. எல்லா மாடியும் ஒரே மாதிரியே இருக்கும். அவனுடைய அறை 3வது மாடியில் உள்ளது. அவன் இப்போது புகுந்திருப்பது 2வது மாடி அறையில். அவனுக்கு வேறு பயம் வந்துவிட்டது. திடீரென்று அந்த அறை சொந்தக்காரன் வந்து அவனை திருடன் என்று சொல்லிவிட்டால்? மெதுவாக அறையை திறந்து கொண்டு வெளியேறினான். தன்னுடைய அறைக்கு போனான். கதவிலேயே சாவி இருந்தது. சாமான்கள் பத்திரமாக இருந்தன. அவன் அமைதி கொண்டான். மறுநாள் இந்த நிகழ்ச்சியை நண்பர்களிடம் சொல்லி ரசித்து கொண்டிருந்தான். சில நாட்களுக்கு பிறகு நண்பர் கருணாநிதி கோவை மாவட்ட சுற்றுப்பயணத்துக்கு புறப்பட்டார். அவனும் உடன் சென்றான். அதுதான் அவனது அரசியல் வாழ்க்கை துவங்கிய நாள் என்று சொல்ல வேண்டும். முழுக்க முழுக்க அன்றுதான் அவனது வாழ்க்கை திசை திரும்பியது. அன்று பொள்ளாச்சியில் கூட்டம். கட்சி பிறந்து சில மாதங்களே ஆனபடியால் இன்றளவு கூட்டம் அன்றில்லை. ஆனாலும் குறிப்பிடத்தக்க விதத்தில் இருந்தது. அந்த கூட்டத்தில் அவனையும் பேசும்படி கருணாநிதி வற்புறுத்தினார். 5 நிமிடம் பேசினான். அந்த அரைகுறை சுயமரியாதை உணர்ச்சியில் என்ன பேச முடியும்? கூட்டம் முடிந்து கோவை திரும்பினான். அவன் தன் நண்பர் ஒருவருடைய மருந்து கடையில் இறங்கிக் கொண்டான். அங்கேயே அமர்ந்து வெகுநேரம் சிந்தித்தான். அரசியல் அவன் மனதுக்கு ஏற்றதாக கொஞ்சம் கூட தோன்றவில்லை. பறந்து திரியும் விடுதலை பறவை ஒன்று சிறிய கூட்டுக்குள் தன்னை அடைத்துக் கொள்வது போலவே தோன்றிற்று. அத்தோடு சிற்சில அரசியல்வாதிகளோடு பழகிய அனுபவம் வேறு அவனுக்கு இருந்தது. அவர்களெல்லாம் மேடையிலே பேசிவிட்டு கீழே இறங்கிய உடனேயே தாங்கள் கொண்ட கருத்தில் தங்களுக்குள்ள அவநம்பிக்கையை வெளியிடுவார்கள். மேடை மனிதர்கள் மேடையிலிருந்து இறங்கியதுமே முரண்பட்டார்கள். இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று அவன் யோசித்தான். அரசியல்வாதிகள் பல்வேறு கோணங்களில் நின்று மக்களை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார்களே தவிர மக்களுக்கு பயன்படுகிறவர்கள் அல்ல என்பதை கண்டான். சில அரசியல்வாதிகளோடு சில நாட்கள் நெருங்கி பழகியதிலேயே இந்த உண்மைகள் அவனுக்கு புலப்படலாயிற்று. தாம் கொண்ட கொள்கைகளில் யாருமே உறுதியாக இல்லை. ஜனங்கள் முட்டாள்கள் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டு அதை வெளியில் சொல்லாமலேயே அரசியல் நடத்துகிறார்கள். முட்டாள்களின் கண்கள் யோகியர்களை அடையாளம் கண்டுபிடிப்பதில்லை. ஏமாற்றுக்காரர்கள் நடிக்கும் நடிப்புதான் அவர்களுக்கு பிடிக்கிறது. அவனுக்கு நடிக்க தெரியாது, ஏமாற்ற தெரியாது. அவன் எப்படி அரசியலுக்கு லாயக்காவான்? அவன் வெகுநேரம் சிந்தித்தான். பொதுமக்கள் மீது அவனுக்கு வெகுவாக அனுதாபம் ஏற்பட்டது. பலரை தலைவர்களாக்கவும் சிலரை பணக்காரர்களாக்கவும் அவர்கள் பயன்படுகிறார்கள். கொடிபிடிக்கிறார்கள், குண்டாந்தடிக்கு இரையாகிறார்கள். அந்த தியாகத்தின் மூலம் குழுக்களுக்கு உணவளிக்கிறார்கள். அவர்கள் வீணாகச் சாகிறார்கள். விழலுக்கு நீர் இறைக்கிறார்கள்.
அவர்களுக்கென்று ஏற்படும் பிரச்சனைகள் அரசியல் தலைவர்களாலே தீர்த்து வைக்கப்பட்டதில்லை. காணலை நீரென்று மானலைவது போல் கட்சிகளை நம்பி அலைகிறார்கள். ஒவ்வொரு தொண்டனும் தலைவர்களோடு 4 நாள் இரவும் பகலும் தங்கி பார்த்தானால் அரசியலை விட்டு அவன் காதங்கடந்து ஓடுவான். பொதுமக்களை வாத்தியக்காரர்களாக வைத்துக்கொண்டு அரசியலில் அவர்கள் கேளிக்கை நடனமாடுகிறார்கள். அந்த குறுகிய காலத்திற்குள் அவனுக்கு ஏற்பட்ட அனுபவம் அதுதான். அந்த அரசியலில் அவன் புகுந்து என்ன பயன்? மேடையில் நிற்கும்போது, பொதுமக்கள் கைதட்டும் போது உடலும் மனமும் என்னவோ செய்கின்றன. ஆனால் மனசாட்சி உள்ள மனிதன் தான் என்ன செய்கிறான் என்பதை தனிமையில் உட்கார்ந்து சிந்தித்தானால் மனமறிந்து ஏமாற்றிக் கொண்டிருப்பது தெரிய வரும். உயிரையும் கொடுப்பேன் என்று ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசுகிறான். அவனுக்கு இருப்பது எத்தனை உயிர்? எல்லா பிரச்சனைகளிலும் உயிரை கொடுத்து விட முடியுமா? முடியாது என்று தெரிந்தேதான் பேசுகிறான். வாழ்க்கை சிக்கலில் அவதிப்பட்ட மனிதர்கள் அந்த பேச்சையை மருந்தாக உண்டு வாழ்கிறார்கள். 6 மாதங்களில் அவன் பார்த்த அரசியல் உலகத்தில் அவன் இவ்வளவையும் கண்டுகொண்டான். அடுத்தடுத்து வந்த கூட்டங்களில் மேடைக்கு போகாமல் பின்புறமாகவே அமர்ந்தான். ஆனால் பெரும் கூட்டங்களை சந்திப்பது அவனுக்கு ஒரு வேடிக்கையாகவும் இருந்தது. இப்படி ஆசைக்கும் அச்சத்துக்கும் இடையே போராடிய அந்த மனிதன் ஒரு முடிவுக்கும் வராமலேயே இருந்தான். அன்றைக்கு உலகில் யாருக்கும் அவனை தெரியாது. அந்த சராசரி மனித வாழ்க்கையின் சுகம் இப்போது அவனுக்கு தெரிகிறது. எல்லோராலும் கவனிக்கப்படுகின்ற மனிதனை விட யாராலும் கவனிக்கப்படாதவன் அமைதியாகவே வாழ்கிறான். பூங்காவில் அந்த மனிதன் தனித்திருக்கிறான். திரைப்பட கொட்டகையிலே கூட்டத்தோடு கூட்டமாக அமர்கிறான். 10-11 கணக்கிடப்படுகின்றான். அந்த நிலையில் அவன் சிந்தனையாளனாக விளங்குகின்றான். விளம்பரம் பெற்ற மனிதன் பெரும்பாலும் போலி வாழ்க்கையே வாழ்கிறான். அவன் தன் உணர்ச்சிகள் முழுவதையும் விற்றுவிடுகிறான். அவன் தன் சிந்தனையை குறுகிய இருட்டறைக்குள் வைத்து விடுகிறான். நாடக மேடையில் ஏறி நின்றாலும் நடுங்குகின்ற அவன் பொதுமக்களிடம் தாராளமாக நடிக்கின்றான். இத்தனையும் அவன் சிந்தனையில் தோன்றின. 2 கூறுகளையும் எடை போட்டு பார்க்க தெரிந்த அவனுக்கு எதை ஏற்றுக்கொள்வதென்று மட்டும் பிடிபடவில்லை. அவன் சந்தர்ப்பங்களால் உருட்டிச் செல்லப்படும் பந்தாக மாறினான்.